சூடாக பருத்தி பால் சாப்பிடுகிறாயா அப்படின்ற மாதிரி வடிவேல் கேட்பார்ல. ஏன்னா அந்த பருத்தி பால்ல அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குதுப்பா. ஹலோ ஃபம் நேயர்களுக்கு வணக்கம். நான் அர்ஜய் பார்த்திபன், சேலம்ல இருந்து. இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, சேலத்துல இருக்கக்கூடிய சத்திரம் மேம்பாலம் ஸ்ட்ரைட்டா பால் மார்க்கெட்டுக்கு ஏறும் இல்லையா மேம்பாலம், அங்கதான் இருக்கேன். இங்க ஒரு அக்கா வந்து பருத்தி பால் போடுவாங்க, நம்ம டேஸ்டா இருக்கும். பருத்தி பால் கூட வந்து சுண்டலும் கொடுப்பாங்க. அது சாயங்காலம் நேரத்தில் அப்படியே வந்து சாப்பிட்டோன்னீங்கன்னா ரொம்பலாம் செலவாகாது, 20-30 ரூபாயில முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த பருத்தி பால் எப்படி செய்கிறாங்க, இந்த பருத்தி பால் அப்படின்னா உள்ள பருத்தி போடுவாங்களா, என்ன விசேஷம் அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அக்கா கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு பருத்தி பாலையும் கப்புன்னு அடிச்சு வந்துடுவோமா. கமான், இப்ப இந்த கடையோட உரிமையாளரான மாரியம்மா அக்கா உங்க கூட தான் இருக்கும். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். அக்கா எத்தனை வருஷமா அந்த பருத்தி பால் வித்துட்டு இருக்கீங்க? நாங்க இப்ப ஒரு 5 வருஷமா வித்துட்டு இருக்கோம். இந்த பருத்தி பால் அப்படின்றதுனால உள்ள இந்த பருத்தி பஞ்சதும் போடுவாங்களா, என்ன விஷயம்க்கா? இது வந்து பருத்தி பாலுங்கிறது, பருத்தி விளைஞ்சி வர, நல்லா விளைஞ்சி வர பருத்தி எடுத்து அதுல நம்ம ஊற வச்சு ஆட்டி அதுல பால் புளிஞ்சு எடுத்து செய்யறது. இந்த விதையோட பேர் வந்து ஸ்வைன் கொட்டன்னு சொல்லுவாங்க. பருத்தி விதையில மொத்தம் 15 வகை இருக்கு. அதில் வந்து இது வந்து பருத்தி பாலுக்காகவே தயாரிக்கிறதுங்க. இதில் வந்து நல்லா ஊற வைக்கணும், ஊற வச்சு நைட்டே ஊற போட்டால் தான். நாங்கள் ஆட்டி அதில் பால் எடுத்து அதில் புளிஞ்சு செய்கிறது தான் இந்த பருத்தி பாலுங்கிறது. இங்கே வியாபாரமும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, நடுவில் பூந்து தான் வந்து இந்த பேட்டியை எடுத்துட்டுருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாங்க. வணக்கம், உங்கள் பேர்? தனலட்சுமி. தனா. தனலட்சுமி, நீங்கள் வந்து இங்கே எத்தனை நாளாக இங்கே ரெகுலராக குடிச்சிட்ருக்கீங்க? 6 மாதம். அக்கா கடையில் என்ன ஸ்பெஷல்? இல்லை, ஏதோ ஒரு பெப்பர் மாதிரி பவுடர் போட்டு தராங்க, அது நல்லா இருக்கு. அது இருமல், கொஞ்சம் இருமல், சளி இருமல் எல்லாம் கொஞ்சம் இதாகுது. இந்த கோவிட்லாம் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுன்ட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கிறேன். நைட் ஆனால் வந்து இதே டைம்ல வந்துருக்கேன். டெய்லி ஏதோ ஒரு பொடி ஒன்று போடுறாங்களா, அது ரொம்ப எஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க இப்போ இந்த பருத்தி பால் இல்லாமல் வேற என்னென்னலாம் அக்கா வச்சிருக்கீங்க நீங்கள்? சுண்டல் போடுவோங்க, அது டெய்லியாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டலுங்க. சிகப்பு சுண்டல், நாட்டுக்கடலை ஒன்று, வெள்ளைக்கடலை ஒரு நாள், பீன்ஸ் ஒரு நாள், அப்படி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சுண்டலாக போடுவோங்க. இது பருத்தி பாலுக்கும் சுண்டலுக்கும் நல்லா ஒரு சத்து மக்களுக்கு வேணும் இல்லைங்களா. சும்மாவே நம்ம ஒரு தொழில் செய்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அது வந்து மக்களுக்கு செய்கிறது நல்லதாக செய்யணுங்கிற ஒரு ஆசை எனக்கு. இது எனக்கு எங்கள் தம்பி ஏற்படுத்தி கொடுத்தாருங்க, அது வந்து கண்டினியூவாக நான் செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்கிறேங்க. தட்டோட செட்டில் அது மக்கள் வந்து வரவங்க கஸ்டமர் பசங்க நிறையா வருவாங்க. அவங்க வந்து ஏன் வெறும் இது மட்டும் எப்படி சாப்பிட்றது, வேறு ஏதாவது இருந்தால் பரவாயில்லம்பாங்க. அவங்களுக்காக செட்டும் போடுற மாதிரி, சும்மா வெறும் தட்டோட செட்டு மட்டும் போடுறாங்க. அக்கா இப்போ நிறைய இடத்துல வந்து பருத்தி பால் போடுறாங்க. இப்போ வந்து தனலட்சுமி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொடி ஒன்று போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, என்ன பொடி, என்ன விசேஷம்? இப்போ மற்ற கடைகள் இல்லாத ஒரு தனித்துவம்னா உங்கள் கடையில் என்னக்கா? கண்டிப்பாக இதில் என்னங்கன்னா, நம்ம வந்து ஒரு சுக்கு, மிளகு, சித்தரத்தை, இந்த அதிமதுரம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு பொடியாக அரைச்சி, இது வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லியும் எல்லோரும் நார்மலாக போட்டு நீங்கள் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி செஞ்சோம்னா, போட்டு கொடுத்தோம்னா அது வந்து மக்களுக்கு இந்த இப்போ இருக்கிற COVID-19 கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஆரம்பத்துலேருந்தே இது போய் ஃபஸ்ட்லேருந்தே நான் போட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து தொண்டை வலிக்கு நல்லது. சித்தரத்தை வந்து நல்லா தொண்டை எவ்வளோ கட்டியிருந்தாலும் இந்த சித்தரத்தை பொடி போட்டு சாப்பிட்டா அந்த தொண்டை வலி நல்லா இருக்குங்கிற ஒரு ஐதீகம். எல்லாமே சாப்பிட்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நல்லா இருக்குதுங்க, சளி பிடிச்சிருந்தா கூட சாப்பிட்டா இது இந்த பொடி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் ரெகுலராக அதை கண்டினியூவாக போட்டு தான் தருவேன். நல்லது, சுக்கு, மிளகு, சித்தரத்தை பொடி தனியாக மேலே லைட்டாக போட்டு தருவேன். மலைச்சாரல் மாதிரி தூவி போட்டு கொடுக்குறேன். வேணானா கூட நான் விடமாட்டேன், ஏன்னா மக்களுக்கு நல்லா அது வந்து நல்லா இதாகுது இல்லைங்களா. சும்மாவே நம்ம அது வேறே இனிப்பாக கொடுக்குறது அது நல்லா இல்லை, இது போட்டு கொடுத்தா அது நல்லா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது போட்டு தருவேன். சரிக்கா, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஸ்டமர் சம்பாதிச்சிருப்பீங்க? எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஒரு 200-250 பேர் வருவாங்க. அவங்க கண்டினியூவாக அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவங்க வருவாங்க. நிறையா ஊர்லேருந்தே வருவாங்கங்க. ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் தருமபுரி லைன்லேருந்து, ஓமலூர், எல்லா லைன்லேருந்து கஸ்டமர் வருவாங்க. நான் இல்லைனா வந்து பார்த்துட்டு மறுபடி கஷ்டமாக தான் சொல்லுவாங்க, ஏங்க்கா நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம், நீங்கள் இல்லை. இதனால் நான் ஒரு நாள் கூட லீவ் போடாத கடை போடுறேங்க. சண்டே மட்டும்தான் லீவ், மீது எல்லா நாளும் போடுவேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான். எனக்கும் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த கடைக்கு வந்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நானும் ரெகுலராக வர ஆரம்பித்தேன். அப்படியே அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்றதே போல் தொண்டையும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த தொழில் வந்து மற்றவங்களுக்கு எந்த வகையில், அதாவது ரொம்ப நல்ல வகையில் பிரயோஜனமாக இருக்கா அப்படின்றத யோசிச்சு பண்ணுறது முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து மாரியம்மாக்கா வந்து ரொம்ப டாப் அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்,
அப்படின்றதுக்காக இந்த தொழிலை வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. உங்களுடைய தொழில் வந்து மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் அக்கா. ரொம்ப நன்றிங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ஹலோ ஃபோமோட சோசியல் மீடியா பேஜஸ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.